முடி வெட்ட சொன்னால் குதிரை வச்சுருக்கானே, அவன் கண்ணாடியில் பார்க்க நல்லா தானே இருந்தது. நம்ம வீட்டு கண்ணாடிக்கு பார்த்து பார்த்தா தான் குற்றமாக இருக்குது. ஆனால் இதுக்காகலாம் ஹிந்தி கற்றுக்க முடியாது. ஆனால் முடி வெட்ட போகும்போது கடையில் உட்காந்து இந்த வெட்டப்பட்டு கீழே விழுந்த முடியெல்லாம் எங்கடா போகுது அப்படிங்கிற ஒரு யோசனைங்கிறது அடிக்கடி எல்லாருக்குமே தோணிக்கிட்டே இருக்கும். அதுவும் பார்பர் ஷாப்புக்கு போகும்போதுனா கண்டிப்பாக அந்த யோசனைங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்துடும். எங்கே போகுது இந்த முடியெல்லாம், அதை வச்சு என்ன தான் பண்ணுறாங்க? அதே மாதிரி இந்த முடியை வச்சு எல்லா காலத்துலையும் ஏதாவது ஒரு சண்டை நடந்துக்கிட்டு தாங்க இருந்திருக்கு. பெண்களுடைய கூந்தலில் இயற்கையிலே மனம் இருக்கா அப்படிங்கிற திருவிளையாடல் சண்டையில் ஆரம்பித்து ஹைகோர்ட்டாவது அப்படிங்கிற சண்டைக்கு போய் இன்னைக்கு செஸ்டின் சண்டைக்கு வந்து நின்றுருக்கு. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து, அதை மாற்ற யாராலும் இயலாது, பொறுத்துப்பார். உண்மையிலேயே செஸ்டின்ங்கிறத முடியில இருந்து தான் எடுக்கிறாங்களோ அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரொம்ப சாதாரணமாக பார்க்கக்கூடிய இந்த முடிக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம்ங்கிறது இருக்குது. பல பேரை கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய பெரும் இண்டஸ்ட்ரிங்கிறது புதஞ்சிருக்கு. இன்றைக்கி அந்த இண்டஸ்ட்ரிங்கிறது ட்ரக் மாஃபியா மாதிரி ஏர் மாஃபியாவாக இன்றைக்கி உருமாறி இருக்குது. அந்த மாஃபியாக்களுடைய உலகத்தில் கொலை கொள்ளைங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கருப்பு உலகமாக இருக்கக்கூடிய அந்த முடிகளுடைய ட்ரேடிங் உலகத்தை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம் வாங்க. முடிகளை சார்ந்திருக்கக்கூடிய வணிகம்ங்கிறது உலகத்தில் ரொம்ப பெருசு. எவ்வளோ பெருசுன்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட 6.13 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான நெட்வொர்த்துங்கிறது இந்த ஹேர் ட்ரேட் பிஸ்னஸில் புதஞ்சிருக்கு. உலக அளவில் முடிகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் முதல் இடத்துல இருக்குது சீனா. ரெண்டாவது இடத்துல எந்த நாடு தெரியுமா இருக்குது? இந்தியா. நம்ப முடியலல்ல. இந்தியாவிலேருந்து 2021 மட்டுமே கிட்டத்தட்ட 750 மில்லியன் டாலர் அளவுக்கான வர்த்தகம்ங்கிறது முடிகளை சார்ந்து மட்டுமே நடந்திருக்கு. எக்கனாமிக் டைம்ஸுடைய அறிக்கையின்படி 2021 இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட முடிகளும் அதை சார்ந்த வணிகம் மூலமாக கிட்டத்தட்ட 750 மில்லியன் டாலர் அளவுக்கான வர்த்தகம்ங்கிறது நடந்திருக்கு. இந்திய ரூபாய் கணக்கில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 6200 கோடி வரும். ஒரு வருஷத்துக்கு இந்தியாவுக்கு 6200 கோடிங்கிறது இந்த முடியிலிருந்து கிடைக்குது. அப்போ பார்த்துக்கோங்க இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது எவ்வளவு பெருசாக இருக்கும்னு. இங்கேருந்து ஏற்றுமதியாகக்கூடிய இந்த முடிகள் மூலமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா, பெரும்பான்மையாக இதை வச்சு விக்கு தயாரிக்கிறாங்க, அதுக்கப்புறமா டோப்பாக்கள் தயாரிக்கிறாங்க, அதுக்கப்புறமா செஸ்டின்கிறத தயாரிக்கிறாங்க. இப்போ ஒரு சில பேர் கன்ஃபியூஷன்ங்கிறது வந்திருக்கும், விக்குக்கும் டோப்பாக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு. விக்குங்கிறது முழுமையாக தலையை மறைக்கக்கூடிய ஒரு விஷயம். முழு நீளம் முடியாவோ இல்லை தலையை முழுசாக கவர் பண்ணி போடக்கூடியது தான் விக்கு. டோப்பா அப்படிங்கிறது எந்த இடத்துல மட்டும் முடியலையோ அந்த இடத்துல மட்டும் ஃபிட் பண்ண மாதிரியான ஒரு செட்டப்போட வர்றது தான் டோப்பாஸ். அதிகமாக ஆண்கள் தான் அந்த டோப்பாக்களை பயன்படுத்துவாங்க, பெண்கள் பயன்படுத்தக்கூடியது விக்ஸ். சரி, இந்த விக்ஸ், டோப்பாஸ், ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் தவிர செஸ்டின் தயாரிக்கிறதுக்காகவும் முடிகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் சொன்னல. இந்த செஸ்டின்னா என்ன? உண்மையிலேயே அதை உணவுப் பொருட்களில் வந்து பயன்படுத்துகிறாங்களா, எவ்வளோ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா, இது எல்லாத்தையும் வீடியோ முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக சொல்லிடுவேன், ஃபுல்லாக பாருங்கள். முடிகளை யாருக்கு தாங்க பிடிக்காது? குழந்தை பருவத்திலேருந்து கெலடாயி சாகிற வரைக்குமே முடிகளோட மல்லு கட்டிக்கிட்டே இருப்பான் மனுஷன். ஏன்னா முடிகள் தான் அவனுடைய அழகுக்கான முதல் விசிட்டிங் கார்டாக எப்போவுமே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு தலகாணியில் சிதறி கிடக்கிற முடியை பார்த்து கதறி அழுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தலையை சீவும் போது கொத்தா முடி சீப்போட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவுமே அவங்களுக்கு மூட் ஆஃப் ஆகிடும். அந்த அளவுக்கு முடிகள் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒன்றா இருக்குது. அதுலேயும் ஒரு சில பேருக்கு வழுக்க விழுந்துருச்சுன்னா நமக்கு முடி வளரலப்பா, நமக்கு வழுக்க தான்ப்பா அழகு அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் ஐயோ வழுக்கையாயிருச்சே, இது எப்படியாவது சமாளிக்கணுமே, எதாவது சரி செய்யணுமே அப்படின்னு ரூட் பிளான்ட்டிங்கு டோப்பா மாதிரியான விஷயங்களை தேடி போய் எப்படியாவது முடி விழுந்ததை மறைக்கணும்னு முயற்சிப்பாங்க. அந்தளவுக்கு முடிகள் அப்படிங்கிறது ஒரு அழகின் அடையாளமாக ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. இது இங்கேன்னு இல்லை, உலகம் முழுக்கவுமே இந்த கல்ச்சருங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுலேயும் குடும்பத்தோட கௌரவத்தை பெண்களுடைய தலைமையிலே ஏற்றக்கூடிய சமூகத்தில் தலைமையிலே வளரக்கூடிய முடியை விட்டு வைப்பாங்களா என்ன? முடிக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷங்கிறது பெண்களுக்கு பல சமூகங்களில் இருக்குது. ஏன், நாம் கூட நீளமாக இருக்கிற கூந்தல் தான் பெண்களுக்கு அழகு அப்படின்னு நினைக்கிறோம்.
அதே மாதிரி விக்கை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாக பல கலாச்சாரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன் நாம் கூட சௌரியை பயன்படுத்துவோம், சீனர்களும் விக்கை பயன்படுத்தக்கூடிய பழக்கத்தில் இருந்தாங்க, பண்டைய ரோமானியர்கள் கூட விக்கை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் ரொம்ப ஃபேமஸ் விக்கு, பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் விக்கு அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஜட்ஜுகளுடைய, பிரிட்டிஷில் இருந்த ஜட்ஜுகளுடைய விக்கு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஆனால் இப்படி இருந்த விக்கு கலாச்சாரங்கிறது எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியாக எப்போ மாறுச்சுன்னா அது 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க காலத்தில். இங்கே இப்போ இருக்கிற மாதிரி தான் 1910க்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் பெண்களுக்கு நீளமான கூந்தல் தான் அழகு, பெண்கள் முடிகளை வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்கிறது அதிகமாக இருந்துச்சு. அப்படி ஒரு சூழலில் 1910க்கு மேலே பெண்களுக்கு முடி வெட்டணும் அப்படிங்கிற ஆசைங்கிறது எழ ஆரம்பிச்சது. அதை சுதந்திரத்துடைய அடையாளமாக, அதாவது சமூக கட்டமைப்புகளிலிருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வர்ற ஒரு சுதந்திரத்துக்கான அடையாளமாக அவங்க பார்த்தாங்க. இன்னொன்று, கம்மியான முடி இருந்ததுன்னா அவங்களால எந்த வேலைக்கும் ஈஸியாக போய் வேலை செய்கிறதுக்கான சூழலுங்கிறது அவங்களுக்கு உருவாச்சு. அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்படி ஒரு சூழலில் பாப் கட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் பல இளம் பெண்கள் இந்த பாப் கட்டை வீட்டுக்கு தெரியாமல் செஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்த சம்பவங்கள்லாம் கூட இருக்குது. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் 1920 வாக்கில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். ரெண்டு சகோதரிகள் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் இப்படி பாப் கட் பண்ணிக்கிட்டாங்க. அது தெரிஞ்ச அவங்க அப்பா அவங்க ரெண்டு பேரையும் ரூம்குள்ளே பூட்டி வச்சுட்டு அந்த முடி திரும்ப வளர்ற வரைக்கும் ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாது, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் உங்கள் ரூமுக்கே வந்து சேரணும்னு பூட்டி வச்சுட்டாரு. இது ஒரு பத்திரிகை செய்தியாகவே வெளியில் வந்துச்சு. அந்தளவுக்கு அப்பாக்களும் சரி கணவன்மார்களும் சரி பெண்கள் முடி வெட்டிட்டாங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆனாங்க. ஆனால் அவங்க டென்ஷன் ஆனாங்களே தவிர பெரிய அளவுக்கு அதை தடுக்க முடியல. ஒரு கல்ச்சுரல் ஷிஃப்ட்டுங்கிறது அந்த சமயத்தில் ஏற்பட ஆரம்பிச்சது. பெண்கள் அதிகமாக வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அதனால் முடி வெட்டுதல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாற ஆரம்பிச்சது. இந்த சமயத்தில் டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி ஒரு சூழல்ங்கிறது ஏற்பட்டுச்சு. என்னாச்சுன்னா முடியை வெட்டுறதுக்கு பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா, அடடா இப்போ நீளமான முடி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் அழகாக மேக்கப் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஆசைங்கிறது எழ ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் பெண்கள் முடிகளை நீளமாக வச்சுட்டு இருந்தப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஹேர் ட்ரெஸ்ஸஸுடைய வேலைகள்ங்கிறது அதிகமாக இருந்தது. அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ங்கிறது குறைய ஆரம்பிச்சது. இந்த ரெண்டு கேப்பையும் ஃபில் பண்ணுற மாதிரி அப்போ இருந்த ஹேர் ட்ரெஸ்ஸஸ் அங்கங்கே ஒரு சில ஐடியாக்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. என்னென்னா ரெடிமேடாக கொண்டைகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இந்த வெட்டின முடிகள் இருக்குல்லையே, அந்த வெட்டின முடிகளை பயன்படுத்தி ரெடிமேட் கொண்டைகளை உருவாக்கி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இது முடி வெட்டின பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அவங்களுடைய ஹேர் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொண்டையை வாங்கிட்டு அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொண்டையை ரெடிமேடாக போட்டுக்கிட்டு அவங்களால ஃபங்க்ஷனுக்கு போக முடிஞ்சது. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டையை இறக்கி வச்சுட்டு ஜாலியாக அவங்களால வேலையும் செய்ய முடிஞ்சது. இப்படி மிக்ஸ் அண்ட் மேட்சில் அவங்களால கொண்டைகளையும் மாற்றிக்க முடிஞ்சது. ஹேர் ட்ரெஸ்ஸஸுக்கும் தொழிலுங்கிறது தடைபடாமல் நடக்க ஆரம்பிச்சது. வெள்ளையர்கள் வந்து பாப் கட் பண்ணுற ஃபேஷனுக்குள்ளே போனாங்கன்னா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் அப்புறம் ஆப்பிரிக்கன் யூரோப்பியன்ஸுக்கு இன்னொரு சூழலுங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. அவங்க இன்னொரு ஹேர் ஃபேஷனுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. என்னென்னா ஸ்லேவரியில் இருந்த சமயத்தில் அவங்க அடிக்கடி முடியை வந்து ஷேவ் பண்ண வேண்டிய சூழலில் இருந்தாங்க, கட்டாயத்தில் இருந்தாங்க. மொட்டை அடிக்கப்பட்டு தான் அவங்க அடிமை வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதிகளில் ஒன்றாக இருந்துச்சு. அடிமை சங்கிலியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக விடுபட்டு வெளியில் வந்தாலும் சமூக சூழலில் அவங்களால பெருசாக வளர முடியல. அதனால் தங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும்னா நாம் வெள்ளையர்கள் மாதிரி உடை உடுத்த ஆரம்பித்தால் தான் நமக்கான ஒரு சமூக அங்கீகாரங்கிறது கிடைக்கும் அப்படின்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸும் ஆப்பிரிக்கன் யூரோப்பியன்ஸும். அப்படி ட்ரெஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைலும் இருந்தால் தான் நமக்கான மரியாதைங்கிறது கிடைக்கும் அப்படின்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைலை உருவாக்க முடியாமல் அதுக்கு பதிலாக விக்கை பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. இப்படி ரெண்டு தேவை உருவாக ஆரம்பித்தப்போ அதுக்கேற்ற மாதிரி சப்ளையும் உருவாக ஆரம்பித்தது. நிறைய பேர் புது புது வகையில் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸையும் விக்ஸையும் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரியாக மலர ஆரம்பிச்சது. இப்படி புதுசாக உருவான இந்த தொழில் வாய்ப்பில் பெரிய அளவுக்கு கோல் வச்சினவங்க யாருன்னா ஜெர்மானியர்கள் தான். ஏன்னா அவங்க உருவாக்குன அந்த விக்ஸுக்கும் ஹேர் எக்ஸ்டென்ஷனும் அவ்வளவு தரமாக இருந்துச்சு.
இது ஜெர்மானியர்களுடைய முடி தான்ப்பா அவ்வளோ ஸ்ட்ராங்கு, அவங்களோட கிராஃப்ட்மேன்ஷிப்லாம் வேறு லெவலில் இருக்கும், அதான்ப்பா அது தரமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் உண்மைங்கிறது உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சு. என்னென்னா, ஜெர்மானியர்கள் அவங்களுடைய விக்ஸை தயாரிக்கிறதுக்காக முடிகளை சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. சீன பெண்களுடைய முடிகள் தான் விக்கை தயாரிக்கிறதுக்கும் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸை தயாரிக்கிறதுக்கும் தரமாக இருக்குது, வலிமையானதாக இருக்குது அப்படிங்கிறதுனால சீனர்களுடைய முடிகளை அதிகமாக இறக்குமதி செஞ்சிட்ருந்தாங்க ஜெர்மானியர்கள். வெறும் இறக்குமதி மட்டும் படலை, விக்கை தயாரிக்கிறது கூட சைனாவில் தான். அதாவது மேட் இன் ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு ஃபீலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனாவில் இருந்து முடியை இறக்குமதி பண்ணி அதை ஜெர்மனியில் வச்சு ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் சீனாவுக்கு அமைச்சு அங்கே வச்சு விற்க தயாரித்து மறுபடியும் அதை ஜெர்மனிக்கு இறக்குமதி பண்ணி மேட் இன் ஜெர்மனி அப்படின்னு மற்ற நாடுகளுக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஜெர்மனி நிறுவனங்கள். சீனாவிலேருந்து முடியும் சீப்பாக கிடைக்கிது, விற்க செய்கிறதுக்கான லேபர் ஃபோர்ஸும் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது, இது கம்மியான முதலீட்டில் பெரிய லாபம் பார்க்கக்கூடிய தொழிலாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து ஐரோப்பா அமெரிக்காவிலேருந்து பல நிறுவனங்கள் இந்த விக்கு செய்கிறதுக்கான பிஸ்னஸில் குதிக்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக வளர ஆரம்பிச்சுது. இன்றைக்கும் இந்த மாதிரியான விக்குகள் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸை பெரிய அளவுக்கு வாங்கி குவிக்கிறவங்க யாருன்னா அது ஐரோப்பிய பெண்களும் அமெரிக்க பெண்களும் தான். இப்படி வாங்கி குவிக்கிற பெண்களில் 70% ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இல்லைனா ஆப்பிரிக்கன் யூரோப்பியன் பெண்களை தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அளவு அதிகமாக இருந்தாலும் ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் போய் செட்டிலான பல நாடுகளை சேர்ந்த பல கலாச்சாரங்களை சேர்ந்த பெண்களுமே இந்த விக்குகளையும் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸை வாங்குறதையும் வழக்கமாகவே வச்சுருக்காங்க. ஏன், அமெரிக்காவில் போய் செட்டிலான இந்தியர்கள் கூட அதிகமான அளவுக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸையும் விக்ஸையும் வாங்குறாங்க. இந்த விக்குகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அதற்கான முடிகளை எந்த நாடுகள்லேருந்துலாம் கொள்முதல் பண்ணுறாங்கன்னா, எந்த நாடெல்லாம் வளர்றதுக்கு போராடிட்டுருக்கோ அந்த நாடுகளுடைய மக்கள்கிட்ட இருந்து தான் அதிகமாக கொள்முதல் பண்ணுறாங்க. சீனாவில் அதிகமான அளவுக்கு கொள்முதல் நடந்துக்கிட்டு இருந்த அதே சூழலில் சவுத் கொரியாவிலையும் இதே மாதிரியான முடி கொள்முதல்ங்கிறது அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சவுத் கொரியாங்கிறது பொருளாதார ரீதியாக வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா முடிகள் கிடைக்கிறதுங்கிறது குறைவாக ஆரம்பிச்சது. உடனே தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட இருந்து முடிகளை கொள்முதல் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த கம்பெனிகள். இப்படி இவங்க கொள்முதல் பண்ண ஆரம்பித்தப்போ இந்த நாடுகளில் அதுக்கு ஒரு கைத்தொழிலாகவே மாற ஆரம்பிச்சது. எப்படின்னா, நம்ம ஊர்லலாம் இந்த பழைய புடவைக்கு காசு தரும், பழைய பாத்திரத்துக்கெலாம் காசு தரும் அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டே ஒவ்வொரு தெரு தெருவாக வருவாங்கள்ல, அதே மாதிரி இந்த நாடுகளில் பல பேர் வீதி வீதியாக உங்களுடைய முடிகளுக்கு நாங்கள் காசு தரோம், முடியை வெட்டுறவங்க எங்ககிட்ட வரலாம் அப்படின்னு கூவி கூவி முடியை வந்து கொள்முதல் பண்ணி ஏஜென்ட்கிட்ட தருவாங்க. அந்த ஏஜென்ட்டு இந்த கம்பெனிகளுக்கு அந்த முடிகளை அனுப்பி வைப்பாங்க. ஆனால் இவ்வளோ சிக்கலான ஒரு ப்ராசஸுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனாக சொல்லப்போனால் ஒரு புதையலாகவே ஒரு நாடு கிடச்சிது. அந்த நாடு வேறு எந்த நாடு இல்லை, நம்ம நாடு தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் காணிக்கையாகவே டன் கணக்கில் முடி கிடைக்குதுரா அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே இந்தியா பக்கம் அவங்களுடைய கவனத்தை திருப்பினாங்க இந்த நிறுவனங்கள். ஏன்னா எல்லா ஊர்லேயும் காசு கொடுத்து முடி வாங்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா, இங்கே மட்டும் வித்தியாசமாக அவங்களே காசை கொடுத்து முடியை வேற ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. இந்த விக்குகளை தயாரிக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இந்திய சந்தையை நோக்கி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் இந்தியாவில் இதற்கான சூழலுங்கிறது உருவாக ஆரம்பித்தது. இதற்கான காலகட்டம்ங்கிறது 1960கள்னு சொல்லலாம். 1960களுக்கு முன்னாடி வரைக்கும் கோயில்களில் வேண்டுதலுக்காக காணிக்கையாக செலுத்தப்பட்ட முடிகள் எல்லாமே இந்த மாதிரி பிஸ்னஸாக மாற்றப்படலை, அது எல்லாத்தையும் குப்பையாக தூக்கி போட்டுட்ருந்தாங்க. சொல்லப்போனால் அதை நதியில் கலந்து விடுறது தான் வழக்கமான ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அதை தவிர்த்து இப்போ மொட்டடிப்பாங்கள்ல, கோயிலில் உட்காந்து மொட்டடிப்பாங்கள்ல, அவங்க அந்த முடிகளை கலெக்ட் பண்ணி சௌரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கள்ல, அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடிய வழக்கம்ங்கிறது இருந்துச்சு. அதை லோக்கலாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இது ஒரு பக்கா சிஸ்டமாக உருவாக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அது எந்தளவுக்கு போயிருக்குன்னா, கோயில்களில் இப்படி காணிக்கைகளாக சேரக்கூடிய முடிகளில் இருந்து 1 கிராம் கூட வெளியில் போகாமல் பத்திரமாக பார்த்துக்கிற அளவுக்கு போயிருக்கு. அதுலேயும் அப்படி காணிக்கை செலுத்தப்பட்ட முடிகள் பெண்களுடைய முடிகளாக இருந்துச்சுன்னா அதை செக்யூரிட்டி கார்ட்ஸ் போட்டு பத்திரமாக பாதுகாக்கிற அளவுக்கு நிலைமை மாதிரி இருக்குது. ஏன்னா பெண்களுடைய முடிக்கு தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வேல்யூ ரொம்ப அதிகம். அதுலேயும் அந்த முடிகளுடைய நீளம் பொறுத்து அதோடைய வேல்யூ இன்னும் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு, இந்தியாவுடைய முடிகள் ஏற்றுமதியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானம் கோயிலில் இப்படி கலெக்டான காணிக்கை முடிகளை ஏலம் விடக்கூடிய பழக்கம் இருக்குது. அப்படியே 2013 விடப்பட்ட ஏலத்துடைய விவரத்தை எடுத்து பார்த்தோம்னா, அதில் 76 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட முடிகளை கிரேட் 1 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க.
இந்த கிரேட் ஒன் முடிகளை ஒரு கிலோவுக்கு 23,000 ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்காங்க திருப்பதி தேவஸ்தானம். இப்படி முடிகளுடைய ஒவ்வொரு நீளத்துக்கேற்ற மாதிரி கிரேட்களை பிரிச்சுக்கிட்டே வராங்க. அதில் கடைசியாக கிரேட் 5ங்கிறது வருது. இந்த கிரேட் 5 முடிகள்ங்கிறது நீளம் இல்லாத முடிகள், ஆண்கள் அப்புறம் குழந்தைகளுடைய முடிகள் தான் இதில் அதிகமாக வந்து சேரும். இந்த முடிகளுடைய மதிப்புங்கிறது ரொம்ப குறைவு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அதனால் இதை ஒரு கிலோவுக்கு 40 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இந்த நீளம் அதிகம் இல்லாத இந்த கிரேட் 5 வகையில் இருக்கக்கூடிய முடிகளை வச்சு தான் L16 இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தயாரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட முடிகள் கோயில்களில் மட்டும் இல்லை, பார்பர் ஷாப்பில் இருந்து கூட கொள்முதல் செய்யப்படுது. இந்த L16ங்கிறது என்ன, இது முடிகள்லேருந்து தயாரிக்கிறாங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது சமீபமாக எழுந்திருக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த L16 அப்படிங்கிறது நம்மளுடைய உடலுக்கும் தேவையான ஒன்று தான். அதனால் நம்மளுடைய டயட்லையும் இந்த L16ங்கிறது நாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது பல வகையில் எடுத்துகிட்ருக்கோம். ஏன் நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் காய்கறிகள் ஏன் கறியில் கூட இந்த சிஸ்டீன் அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு கோழிக்கறியில் பீஃபில் இந்த சிஸ்டீன் அப்படிங்கிறது இருக்குது. இதனால் உடலுக்கு எதாவது பாதிப்பு ஏற்படுதா, அதனால் பெரிய நோய் எதாவது உருவாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரெண்டாவது, இந்த சிஸ்டினை எதுக்கு செயற்கையான முறையில் நாம் உற்பத்தி பண்ணுறோம், அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த சிஸ்டினை பயன்படுத்தி பல அப்ளிகேஷன்ஸுங்கிறது இருக்குது. அதாவது ஒரு சில குறிப்பிட்ட உணவுகளுக்கு சுவை கூட்டுறதுக்கு, அதோடைய ஃபுட் ப்ராசஸிங்க்கு, அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கலுக்கான அப்ளிகேஷன்ஸுக்கு, அப்புறம் வந்து மேக்கப் கிட்ஸ் தயாரிக்கிறதுக்குன்னு பல இடங்களில் பயன்பாட்டில் இருக்குது. இந்த சிஸ்டினை அதிகமான அளவுக்கு மனிதர்களுடைய முடியிலிருந்து தான் உற்பத்தி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அதாவது அந்த வகையான உற்பத்திங்கிறது இப்போது நடைமுறையில் பெரிய அளவுக்கு இல்லை. இப்படி இந்த நிறைய யூசஸ் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டினை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் எதுலேருந்துலாம் தயாரித்தாங்கன்னா மனிதர்களுடைய முடி, கோழி இறக்கைகள், மற்ற விலங்குகளுடைய முடிகளிலிருந்து இந்த சிஸ்டின்கிறத உற்பத்தி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. 2004 வரைக்கும் கூட மனிதர்களுடைய முடிகளிலிருந்து சிஸ்டினை உற்பத்தி செய்கிறதுங்கிறது அங்கங்கே நடைமுறையில் தான் இருந்துச்சு. ஆனால் 2000 முன்னாடி இருந்த ஆண்டுகளில் ஐரோப்பிய யூனியன் மனிதர்களுடைய முடியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட சிஸ்டினுக்கு தடை விதிச்சுது. அதனால் மனிதர்களுடைய முடிகளிலிருந்து சிஸ்டின் உற்பத்தி செய்கிறதுங்கிறது குறைஞ்சது. அது முழுசாக குறைஞ்சதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அங்கங்கே இந்த உற்பத்திங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. தடை செய்யப்பட்ட பகுதிகளிலையும் இல்லீகலாக அது நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு என்டாங்கிள்மெண்ட்னு இந்த ஹேர் ட்ரேடை பற்றி ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி புத்தகம் எழுதுன எம்ஆர்டார்லாவும் இந்த குறிப்பை தராங்க. 2004 சைனாவில் மனிதர்களுடைய முடியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட செஸ்டினை சோயா சாஸில் ஒரு நிறுவனம் கலந்துருக்கு அப்படிங்கிறத அங்கிருந்த நேஷ்னல் டிவிங்கிறது ஸ்டிங் ஆப்ரேஷனில் வெளிக்கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா சைனா கவர்மெண்ட்டே அந்த நிறுவனத்தின் மேலே ஆக்ஷன் எடுத்ததோடு இப்படி மனிதர்களுடைய முடியிலிருந்து உருவாக்கப்பட்ட செஸ்டினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னும் தீவிரமான ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஆர்டிக்கிளை பற்றின ஒரு பதிவை வந்து அவங்க தர்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில சைனா கம்பெனிஸ் இது மனிதர்களுடைய முடியிலிருந்து எடுக்கப்பட்ட செஸ்டின் தான் அப்படின்னு சொல்லியே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாங்க. ஸோ மேபி லைசன்ஸ் வாங்கிட்டு இதோடைய உற்பத்தி நடக்கலாம், இல்லை இல்லீகலாகவும் இதோடைய உற்பத்திங்கிறது நடக்கலாம். ஆனால் 2004 அப்புறமா செஸ்டினை மனிதர்களுடைய முடியிலிருந்து உற்பத்தி செய்கிறதுங்கிறது பெரிய அளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா அதோடய உற்பத்தி செலவு அதிகம், ப்ளஸ் அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை மார்க்கெட்டுக்கு இல்லீகலாக கொண்டு வரதும் அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான். அதனால் மாற்று வழிகளில் தான் இந்த செஸ்டின்ங்கிறது உற்பத்தி செய்யப்படுது. இப்போதைக்கு கோழி இறக்கைகளில் இருந்தும் பன்றி மாதிரியான மற்ற விலங்குகளில் இருந்தும் இந்த செஸ்டினை உற்பத்தி செய்கிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஒரு சில நாடுகளில் பன்றிகளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற தடை இருக்குது. குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் நம்ம அதை ஏற்கனவே பன்றி கறி வரலாறுல தெளிவாக பார்த்துட்டோம். இப்படி இருக்கிறனால பன்றி முடியிலிருந்து உருவாக்கப்பட்ட செஸ்டினையும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதில் சிரமங்கள் இருக்குது. அதனால் வேறு எந்த வகையிலெல்லாம் இந்த செஸ்டினை உருவாக்க முடியுங்கிற ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி பாக்டீரியாக்கள்லேருந்து செஸ்டினை உருவாக்குற ப்ராசஸ்ஸும் இருக்குது. அதே மாதிரி பிளான்ஸில் இருந்தும் செஸ்டின்களை நமக்கு தேவையான அளவுக்கு எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த செஸ்டினுங்கிறது எல்லா சாக்லேட், எல்லா பிரெட்டு, எல்லா கேக்லேயும் பயன்படுத்தப்படுதானா கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட சாக்லேட்ஸில் தான் இந்த செஸ்டின்ங்கிறத பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்க அது உங்களுடைய இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். பண்ணாமல் விட்டாங்கன்னா அது அவங்களுடைய தவறு, அவங்க செஞ்ச குற்றமாக தான் அதை நம்ம கருதணும். ஸோ இந்த செஸ்டின்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட உணவில் கலந்துருக்கா அப்படிங்கிறதும்,
அப்படி கலக்கப்பட்ட அந்த செஸ்டினுங்கிறது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த குறிப்பிட்ட உணவில் அவங்களுடைய ரேப்பர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமாவோ அவங்க வந்து தெளிவுபடுத்திருக்கணும், தெளிவுபடுத்தணும். அதுதான் நியாயமானது. வழக்கம் போல் நிறுவனங்கள் அதை தெளிவுபடுத்துறத தவிர்க்க தான் செய்வாங்க. அதனால் மூலப்பொருளை நம்ம கவலைப்படாமல் சாப்பிடலாம் அப்படின்னா நம்ம தாராளமாக செஸ்டின் கலந்த உணவுகளை சாப்பிடலாம். அதனால் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு ஏற்பட போகிறது கிடையாது. இந்த செஸ்டின்ங்கிறது வேறு எந்த உணவுலலாம் இல்லை வேண்டாம், நம்ம ஓவராக உணவு அரசியலுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்ருக்கோம். நம்ம திரும்ப மயிறு அரசியலுக்குள்ளே வருவோம். இதை பற்றி டீட்டெயிலாக உணவு அரசியலை பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவிலேருந்து அதிகமாக இந்த முடிங்கிறது ஏற்றுமதி ஆகக்கூடிய சூழல் உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய முடிகளுக்கு ஒரு பெரிய இடிங்கிறது ஒரு யூத போதகர் மூலமாக வந்துச்சு. யூதர்களுக்கு அவங்களுடைய கடவுளை தாண்டி மற்ற கடவுளுக்கு படைக்கப்பட்ட எதையும் பயன்படுத்தவோ இல்லை அதை அவங்களுடைய வீட்டில் வச்சுக்கவோ பெரும் தடைங்கிறது அவங்களுடைய மதத்தில் இருக்குது. அதை செஞ்சால் பெரும் பாவம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அப்போ தான் யூதர்களுடைய மதகுருவான ரபிக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இங்கேருந்து வரக்கூடிய முடிகள், அதாவது இந்தியாவிலேருந்து வரக்கூடிய முடிகள்லாம் காணிக்கை முடிகள் தானே சொல்கிறாங்க, அவங்களுடைய கடவுளுக்கு காணிக்கையாக படைக்கப்பட்ட முடிகள் தானே சொல்கிறாங்க, அதை இவங்க தலையிலையும் வீட்டிலையும் வச்சுக்கிட்டால் பெரும் பாவம் வந்துடாதா, அதனால் இந்தியாவிலிருந்து வந்த முடிகளை வச்சு தயாரிக்கப்பட்ட விக்குகளை பயன்படுத்தக்கூடாது, அது யூத மதத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றா இருக்குது அப்படின்னு அறிவிச்சிட்டார். அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் அதை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதாவது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விக்குகளெல்லாம் அழிச்சிடணும், ஏன்னா அது வீட்டில் எங்கேயா பரனில் தூக்கி போட்டிங்கனாலும் உங்களுக்கு பாவமோ பூதமோ கூடவே சுத்தம். அதே மாதிரி அந்த முடியை நீங்கள் வேணாம் அப்படின்னு யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திருப்பி அது எல்லா பக்கமும் சுற்றி இன்னொரு யூத பெண்மணியுடைய தலையில் போய் உட்கார வாய்ப்பு இருக்குது, அந்த பாவத்தையும் நீங்கள் செஞ்சுருவீங்க, அதனால் ஒட்டு மொத்தமாக கொளுத்திருங்க அப்படின்ட்டார். 2009 அமெரிக்கா யூரோப் முழுக்க பல இடங்களில் யூதர்கள் வாழ்ந்த பகுதியில் கெட்ட நாற்று அடிச்சுது. ஏன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த விக்கு மூடிகளெல்லாம் போட்டு கொளுத்திக்கிட்டு இருந்தேன். இது ஒட்டு மொத்தமாக விக் இண்டஸ்ட்ரியவே பயங்கரமாக பாதிச்சுது. உதாரணத்துக்கு அந்த என்டாங்கிள்மெண்ட் புக்கில் எம்மா ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணவர், அதாவது அந்த விக்கு வச்சு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அப்போது அந்த பிஸ்னஸ்மேன் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ரபி அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷமே அவருக்கு 400,000 அமெரிக்கன் டாலருக்கான லாஸுங்கிறது ஏற்பட்டுச்சான். அதாவது ஒரே நிமிஷத்தில் 400,000 டாலருக்கான லாஸுங்கிறது அவருக்கு வந்திருக்கு. இது விற்பனையாகாமல் இருந்ததால் வந்த லாஸ் மட்டும் இல்லை, அவரே ஒரு யூதராக இருந்ததால் கொள்முதல் பண்ணி வச்சுருந்த விக்கெல்லாம் கொளுத்த வேண்டிய சூழலுக்கு அவர் போயிருக்காரு. அதனால தான் இவ்வளோ பெரிய லாஸுங்கிறத அவர் பார்த்துருக்காரு. இது பெரிய லாஸ்லாம் இல்லை, அவருடைய கொழுப்பு வேறு எதுவும் இல்லை. ரபியாவது அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தாருன்னா குழச்சிருப்பார். என்ன தப்புன்றது, நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இது யூதர்களோட மட்டும் நிற்கலை, கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் கூட அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்களா, இது வந்து சிலைகளுக்கு முன்னாடி காணிக்கையாக கொடுக்கப்பட்ட ஒன்று, அதை தான் நீங்கள் உங்கள் தலையிலையும் வீட்லேயும் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டீங்க தெரியுமா, நீங்கள் வந்து இதை செஞ்சுருக்கவே கூடாது, இறைவன் உங்களுக்கு கொடுத்த அதாவது இயேசு உங்களுக்கு கொடுத்த அழகான மண்டையே போதும், எதுக்கு நீங்கள் விக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விக் இண்டஸ்ட்ரி பெரிய அளவுக்கு அடி வாங்க ஆரம்பிச்சது. இந்த சம்பவம் நடந்தது இது முதல் தடவை இல்லை, ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று இந்தியாவில் நடந்திருக்கு. இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் வந்தப்போ இங்கே கோயில்களில் மொட்டை அடிக்கிறத பார்த்துருக்காங்க, அதை பயன்படுத்தி டாக்ஸை போட்டு எதாவது கலெக்ட் பண்ணலாமா அப்படின்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து இங்கேருந்த கிறிஸ்தவ போதகர்களில் ஒரு சில பேர், நீங்கள் அதுக்கு எப்படி டாக்ஸ் போடலான்னு அதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஏதோ ஒரு வகையில் ஐடல் வர்ஷிப்புக்கு சம்மந்தப்படுறீங்க, இறைவனுக்கு துரோகம் செய்கிறீங்க அப்படின்னு கண்டன கடிதம்லாம் எழுதியிருக்காங்க. சார், மயிரில் கூட மத பிரச்சனை பண்ணுறான் பார்த்தீங்களா, மனுஷ பையன் கேவலமானவனுங்க. மத பிரச்சனை மட்டுமா இருக்குது, சாதி பிரச்சனையும் சேர்த்து தான் இருக்குது. இந்த மொட்டை அடிக்கிறாங்கல்ல கோயில்களில் மொட்டை அடிப்பாங்கல்ல, அவங்களில் ஒரு சில பேர் வந்து ஒரு சில கோயில்களில் தலித் மக்களுக்கு நாங்கள் மொட்டை அடிக்க மாட்டோம், எங்களை தொட விடாதீங்க அப்படின்னு ரொம்பலாம் இல்லை, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா, அவங்களுக்கு போதிய அளவுக்கான சம்பளம்ங்கிறது கொடுக்கப்படுறதே கிடையாது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியாவிலே பணக்கார கோயில் அதுன்னா அது திருப்பதி தேவஸ்தானம் தான். திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பெரிய அளவுக்கான வருமானம்ங்கிறது அதனுடைய உண்டியல்லேருந்து வருது. அதுபோக திருப்பதிக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்களில் ரொம்ப முக்கியமானது எதுன்னா அது பக்தர்கள் தரக்கூடிய முடிக்காணிக்கை மூலமாக தான். மற்றதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் கூட, உதாரணத்துக்கு பிரசாதத்தின் மூலமாக ஏதாவது வருமானம் வருதுன்னா கூட அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ்ன்னு ஏதாவது இருக்கும்,
லட்டு செய்யணும், அதற்கான பொருள் வாங்கணும், வேலையாட்களை வைக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் பெரிய அளவுக்கான மேக்கிங் சார்ஜஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல வருமானம் தரக்கூடியது எதுனா அது முடிகள் காணிக்கை மூலமாக தான். இப்போ திருப்பதி தேவஸ்தானம் மட்டும் இல்லை, பழனி, திருத்தணி, அதே மாதிரி சமயபுரம், மாரியம்மன், இப்படி பல கோயில்கள்லையும் மொட்டை அடிக்கிறதுங்கிறது இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பல முடிகள்ங்கிறது காணிக்கையாக டன் கணக்கில் கொட்டப்படுது. ஆனால் இந்த முடிகளை எடுக்கிறாங்கள்ல, மொட்டை அடிக்கிறாங்கள்ல, அவங்களுக்கான வருமானங்கிறது சரியாக நிர்ணயிக்கப்படுறதே கிடையாது. அவங்க எங்களுக்கான வருமானத்தை நிர்ணயம் செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்டால் இஷ்டனா வேலையை செய், இல்லைனா கிளம்பு அப்படிங்கிறதான் பதிலாக கிடைக்குது. அதனால தான் வர்றவங்கக்கிட்ட டிப்ஸு கேட்கறதுல தான் இவங்க வருமானம் பார்க்க முடியும்னு வர்றவங்கக்கிட்ட டிக்கெட்டுக்கு போக எக்ஸ்ட்ரா காசு தாங்கன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த முடியை வச்சு எவ்வளோ பெரிய வர்த்தகங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 700 மில்லியன் டாலர்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் 1% கூட இந்த ஊழியர்களுக்கு போய் சேர்றதில்லை. அதே மாதிரி இந்த முடிகளை காணிக்கையாக வந்து தர்றாங்கல்ல, அவங்களுக்கு எந்த பங்குமே போய் சேர்றதில்லை. அவங்க இறைவனுக்காக, கடவுளுக்காக அதை தரோம், அதில் நம்ம எதுவும் யோசிக்கக்கூடாதுன்னு வந்து காணிக்கை செலுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அதை பயன்படுத்தி பல பேர் வருமானம் ஈட்டிக்கிட்டே இருக்காங்க மதத்தின் பெயரால். இப்போ இந்த கோயில்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கவலைங்கிறது ஒன்று இருக்குது. என்னென்னா, பெண் பக்தர்களுடைய முடி காணிக்கைங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன்லாம் முடிகளை வந்து காணிக்கையை செலுத்துறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அதுக்கு பதிலாக பூமுடிங்கிற மாதிரி போடுறாங்க. பூமுடினா முடியை மொத்தமாக வந்து வலிக்காமல் சும்மா கொஞ்சோண்டு பேருக்கு காணிக்கைக்குன்னு கொஞ்சோண்டு பூவை கட்டி லைட்டாக வெட்டி விடுவாங்க. அந்த மாதிரியான முடி காணிக்கை தான் செலுத்துகிறாங்க. அதனால் பெரிய அளவுக்கான வருமானங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதான் இவங்களுடைய கவலையாக இருக்குது. கோயிலுக்கு பக்தர்கள் வரல, அந்த கடவுளுடைய சொற்கள்லாம் பக்தர்களுக்கு போய் சேரலைங்கிறதுலாம் இவங்களுடைய கவலை இல்லை. முடி சரியாக வரலை அப்படிங்கிறதான் இவங்களுடைய கவலை. அதே மாதிரி பெண் பக்தர்கள் முடிகளை காணிக்க செலுத்துறத உற்சாகப்படுத்தணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பழனி மாதிரியான கோயிலில் பெண்கள் முடி காணிக்க செலுத்தினாங்கன்னா அவங்களுக்கு இலவச தரிசனம்லாம் தர்றதுக்கு கூட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. திருப்பதியில் கூட ஒரு வாட்டி முடிகள் காணிக்கை செஞ்ச பெண்களுக்கு இலவசமாக லட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் முடிகளை பிஸ்னஸாக பார்க்குறீங்களா, காணிக்கையாக கொடுத்த முடிகளை நீங்கள் இவ்வளோ கொச்சையாவாக பிஸ்னஸாக பார்ப்பீங்கன்னு எதிர்ப்பு வரவும் அதை அப்படியே நிறுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த முடிகள் காணிக்கைங்கிறது பெரிய பிஸ்னஸாக மாதிரி இருக்குது. இன்னும் இதோட பிஸ்னஸ்ஸுங்கிறது எவ்வளோ ஆழமாக போயிருக்குன்னா, இதில் பெரும் பணம் புழங்குது அப்படிங்கிறதுனால இதை சுற்றி மாஃபியா அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த முடிகளுடைய ட்ரேடுங்கிறது எப்போவுமே ஒரு சீக்ரஸியாக தான் எப்போவுமே இருந்திருக்கு. தொடக்கத்திலேயே ஜெர்மானியர்கள் சீனர்களை பயன்படுத்தி தான் விக்கனம் உருவாக்குனாங்க அப்படிங்கிறதே ஒரு சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தாங்க. அது அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த ஹேர் ட்ரேடில் புழங்குறவங்க மத்தியில் இருக்கக்கூடிய எழுதப்படாத விதி என்ன தெரியுமா? ஒருத்தருடைய தலைமையில் விக் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த விக்குக்கான முடி யாருடைய தலையிலேருந்து வந்துச்சுங்கிறது தெரியாமல் இருக்கணும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பிஸ்னஸ் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த முடிங்கிறது ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் வறுமையோட விளிம்பில் நின்றுக்கிட்டு இன்றைக்கி இந்த முடியை விற்று ஏதாவது ஒரு வேலைக்காவது சாப்பிட முடியுமான்னு யோசித்தவங்களுடைய தலையிலேருந்து தான் நமக்கு கிடச்சிது அப்படின்னு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவருக்கு தெரிஞ்சதுன்னா அதை பயன்படுத்துகிறத தவிர்ப்பார். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மத நம்பிக்கைகளால் செக்குப்பட்ட முடி மாதிரி இது சுத்த ஆரம்பிச்சதுன்னா அப்போவும் விக்கு பயன்படுத்துறது குறையும். அதனால் சோர்ஸ் எங்கே இருக்குங்கிறத அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியவே கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதனால தான் இது எப்போவுமே ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் பிஸ்னஸாகவே இருக்குது. சொல்லப்போனால் இந்தியாவிலேருந்து வந்த முடிகளுக்கு யூத மதம் மாதிரியான மதங்கள் தடை விதித்ததில் அதை தவிர்க்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து இது வரலை அப்படின்னு மற்ற நாடுகள் வழியாக இந்த முடிகளை ஏற்றுமதி செஞ்சு சீட் பண்ணி அது வேறு நாட்டு முடியாக சொல்லி கூட விற்றுக்கிட்டு இருக்காங்க. பிரேசில் நாட்டு முடி, கனடா நாட்டிலேருந்து வாங்கின முடி அப்படின்னு சொல்லிலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பிஸ்னஸ் பொட்டென்ஷியலுங்கிறது இதில் இருக்குது. ஒரு தரமான விக்குக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே கூட செலவு செய்கிறதுக்கு ஆட்கள் தயாராக இருக்காங்க. அதனால தான் இதை சுற்றி அவ்வளவு மாஃபியாக்கள்ங்கிறது இன்றைக்கி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கூட நீங்கள் அடிக்கடி செய்தியில் கேள்விப்படலாம், இந்த கோயிலுடைய காணிக்கை முடிகள் மூட்டையை கட்டி வச்சுருந்தாங்க, அது காணாமல் போயிடுச்சு, அதோட மதிப்புங்கிறது 40 லட்சம், 1 கோடி, 2 கோடி அப்படிங்கிற மாதிரி செய்திகள் அடிப்படும். ஏன் முடிகளை திருடுறாங்க அப்படின்னு நாம் அதை தெரிஞ்சுக்காமல் அதை கடந்து போயிடுவோம். ஆனால் அந்த முடிகளுக்கு பின்னாடி இவ்வளோ பிஸ்னஸ்ங்கிறது ஒளிஞ்சிட்ருக்கு. வெறும் திருட்டு கொள்ள மட்டும் இல்லை, கொலைகள் கூட இந்த முடிகள் பிஸ்னஸை சார்ந்து நடந்திருக்கு. ஆனால் முடி பிஸ்னஸால் தான் அந்த கொலைலாம் நடந்துச்சு அப்படின்னே தெரியாமல் அது வேறு எதுக்காகவும் நடந்த கொலைகள் தான் அந்த கேஸெல்லாம் முடிச்சு வச்சுருக்காங்கன்னு இது விஷயமாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. பார்த்துக்காங்க,
முடின்னு நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயத்துக்குள்ளே எவ்வளவு செய்திகள் ஆழமாக புதஞ்சிருக்குன்னு ஆச்சரியமாக இருக்குல்ல. அதனால் யாராவது உங்களை பார்த்து நீ மயிருக்கு லாய்க்கில் அப்படின்னாங்கன்னா, யோ மயிர் எவ்வளவு பெரிய வேல்யூ தெரியுமா அப்படின்னு பதிவு சொல்லிடுங்க இந்த வீடியோவை காமிச்சு. ஓகே ஸோ ஓகே பிக் பஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஒரு தம்ஸ்அப் பண்ணிடுங்க. புதுசாக எங்களோட யூடியூப் பக்கத்துக்கு வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். அடுத்து என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? மனுஷனுடைய தலைக்கு மேலே இருக்கிற ஐட்டத்தை பற்றி பார்த்தோம். நான் தலையில் நல்ல தண்ணியை ஊற்றிட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு தூக்கம் வரும். ஆனால் அப்படி தூங்க முயற்சி செஞ்சாலும் தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். நிறைய பேருக்கு உடனே கொசுன்னு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. கொசுவை ஏற்கனவே பண்ணியாச்சுங்க, இங்கே இருக்கு பாருங்கள். ஆ பை.